ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்களுக்கான சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியாக குயிக்கான ஒரு ரெசிபி பார்க்கலாம். குக்கரில் நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பேக்கெட் ஃபுல்லாக மஷ்ரூமை நல்லா உப்பு போட்டு க்ளீன் பண்ணி தண்ணியில் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் பேக்கெட் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன். ஒரு கொத்து புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய். நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்பைஸில் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம். தக்காளி பழமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பெரிய தக்காளி பழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் பிரியாணி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊறுனா போதுமானது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பிரியாணி ஐட்டம்ஸில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வேணும் பிரியாணி இலைனா பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இது வீட்லேயே தயார் பண்ணிங்கன்னா நெய். ஸோ இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது வந்து சோம்புத்தூள், அடுத்தது மல்லித்தூள், அதுக்கப்புறமேட்டு உப்பு, உப்பு, மிளகாத்தூள். மல்லித்தூள் மட்டும் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துப்பேன். மீதி எல்லாமே ஒரு டேபிள்ஸ்பூன் தான். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ இது நம்ம குக்கரில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது குக்கர் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி நம்ம இந்த நெய் கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நெய் விட்டுட்டு நார்மல் ரீஃபண்ட் ஆயில் இல்லாட்டினா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய். குக்கிங் ஆயில் வந்து நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இது வந்து இப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம இந்த பிரியாணி மசாலாஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த ரோஜா பூ இதெல்லாம் ஏன் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை மஷ்ரூமோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு கொத்து புதினா சேர்த்துருக்கேன் நான். ஒரு கொத்து புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேயே கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். திருப்பி கடைசி நம்ம இறக்கும் போதும் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனை கொடுக்கும் நமக்கு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இப்போ நான் வெங்காயம் நம்ம எடுத்து வச்சிருப்போம், அந்த வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடலாம். கம்ப்ளீட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல இது வதங்கட்டும். இப்போ இதில் நான் ஒரு பாருங்க டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு. இதில் லைட்டாக நான் சீரகம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் லைட்டாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த 3 பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஏன் வந்து சோம்பு சீரகம் இப்போ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன், அந்த ஃப்ளேவர் வந்து மெயினாக இறங்கிடும். ஸோ எனக்கு புதினா ஃப்ளேவர் நல்லா வேணுன்றதுக்காக இதெல்லாம் நல்லா வெங்காயம் நல்லா இந்த சேர்த்து வந்ததுக்கப்புறம் நான் சோம்பு சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் வெந்து வந்திருக்கு. கலர் மாதிரி நல்லா சுருங்கிடுச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம நல்லா வதக்கிடலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா. மஷ்ரூம் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இது வந்து மார்னிங் நீங்கள் ஏர்லியாக சீக்கிரமாக எழுந்து கூட லஞ்சுக்காக இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கூட கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். இந்த இஞ்சி பூண்டு வந்த பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான். அது வரைக்கும் நம்ம வணக்கிக்கிட்டாவே போதுமானது.
இப்போ இந்த வந்து நான் அடுப்பை சிம் பண்ணிடுறேன். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இப்போ நான் மசாலா எல்லாமே சேர்க்குறேன். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சேர்க்கல, ஏன்னா மஷ்ரூம்க்கு வந்து ரொம்ப மிளகாத்தூள் எடுக்காது. இந்த ஸ்பூனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது சோம்புத்தூள், சோம்புத்தூள் இதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் மட்டும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன், ரெண்டு மூணு. ஸோ மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், சிம்மில் வச்சு நல்லா இதை ஒரு கலர் மட்டும் ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. மசாலா எல்லாம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், வச்சுட்டு கிளறிட்டு இதில் இப்போ நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளி பழம் எல்லாத்தையுமே இதை நான் சேர்த்துறேன். சேர்த்து இப்போ ஃப்ளேமை ஹை பண்ணிக்கோங்க. ஹை பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கன்றதுக்காக. நல்லா இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது குழையிற அளவுக்கு வதக்கிடலாம். ஓ இது பாதி வதங்கி எண்ணெய் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே சாஃப்டாக குயிக்காகவும் வெந்துடும், மசாலா எதுவுமே பிடிக்காது. அதுக்காக நான் தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு மசாலா எதுவுமே பிடிக்கலை அப்படின்னா, எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயிர் சேர்க்காதீங்க, ஏன்னா இன்னும் இது வந்து எண்ணெய் பசியில் வந்து அதிகமாக கொடுக்கும். அதனால் இது நல்லா இப்போ குறையிற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இதை நல்லா தக்காளி பழம் மட்டும் நல்லா வதங்கிடணும், இல்லைன்னா அப்படியே திரித்திரியாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது தக்காளி பழம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், அதுக்காக தான். இப்போது ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் மெஷர்மெண்ட் வந்து இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் போட்டிருக்கேன். அப்படின்னா நான் வந்து 6 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 6 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா இன்னும் கூட சுருண்டு பிறண்டு வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு வருது, எண்ணெயெல்லாம் வெளியே வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நல்லா ஸ்ப்ளிட் ஆகி வெளியே வரணும், அப்போ தான் அந்த கிரேவியெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கம்ப்ளீட்டாக. இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம், அதுக்காக நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாகவும் வதங்கும். நல்லா ரெட்டாக நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து போட்டுக்கோங்க, டேஸ்ட்டும் அது நல்லாயிருக்கும். இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் எல்லாமே ஆட் பண்ணிட்டு தான் நான் பிரியாணி மசாலாவே போடுவேன். இப்போ இதில் நான் எல்லா மஷ்ரூமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக நல்லா பிரட்டிடுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் இதில் நல்லா பிறண்டு வரட்டும், அப்போ தான் இதில் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டும். கம்ப்ளீட்டாக ஒட்டி நமக்கு பிரியாணியோடு நல்ல ஃப்ளேவராக வரும். சூப்பராக வந்துச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பிரியாணி பவுடர், பிரியாணி பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் இது தாங்க, பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, சீரகம், பிரியாணியோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக, அன்னசி பூ, மெயின்ஸ், இது மாதிரி இருக்க எல்லா ஐட்டத்தையும் தனித்தனியாக வறுத்து பொடி செய்து நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம். அது வந்து கடையில் வாங்குகிற பவுடரோட இது வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ ஸ்மெல்லாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போடும்போது. இப்போ இதோட நான் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலாலாம் ஒட்டுறதுக்காக விட போகிறேன். சிம் பண்ணிகிட்டே விட்டுறேன், நான் ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா மசாலா எல்லாமே இதனோட ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பாருங்கள் தண்ணி கன்சிஸ்டன்சிலாம் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. இந்த மாதிரி சுருளில் பிறண்டதுக்கு அப்புறம் வந்து நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நான் பிறட்டியிருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்த டம்ளரில் நம்ம அளந்தோமோ அதே டம்ளரில் 2 மடங்கு எடுக்கணும். இப்போ இதில் நான் 3 எடுத்திருக்கேன், ஸோ நான் 6 எடுத்துக்கிறேன்.
ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இதில் மூணு நாலு அஞ்சு அஞ்சு டம்ளர் ஊற்றிருக்கேன். அடுத்தது இன்னொரு டம்ளர். ஸோ ஆறு டம்ளர் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து இது கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டிங்கன்னா மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டினது எல்லாமே அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஒரு கொதி ஒட்டணும். நல்லா ஒரு கொதி கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கலக்கி விட்டுட்டு உப்பு செக் பண்ணணும். உப்பு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. உப்பு பத்தாதவங்க காரம் இதெல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் செக் பண்ணணும். எண்ணெயெல்லாம் பிரித்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா கரெக்டாக இருக்குது, ஆனால் ரைஸ் சேர்க்கும் போது பத்தாமல் போயிடும். அதனால் உப்பு இங்கே பாருங்கள், உப்பு வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சுல்லுன்னு கரெக்டான டேஸ்டில் வர்றதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்தாச்சு, நல்லா ஹை ஃப்ளேம் வச்சாச்சு. கலக்கி விட்டுடலாம் ஃபுல்லாக. ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டு இப்போ இதில் நான் பிரியாணி ரைஸை ஆட் பண்ண போகிறேன். ஸோ பிரியாணி ரைஸையுமே வந்து பார்த்திங்கன்னா லேயர் பை லேயராக போடலாம். அப்போ தான் அரிசி உடையாமல் நல்லா வரும் நமக்கு. ஸோ ஒவ்வொரு லேயராக போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ரைஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லேயர் மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா வரும் நமக்கு ரைஸு. ஸோ இந்த மாதிரி லேயர் லேயராக நான் போட்டுடுறேன். அரிசியை தண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. வடிச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது எல்லா ரைஸையுமே நான் அதில் சேர்த்துட்டேன். ஒரு கால் கிலோ ரைஸ்க்கு கால் கிலோ தக்காளி பழம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா மஷ்ரூம் வந்து ஒன்றுமே மசாலா காரம் எதுவுமே எடுக்காது. இந்த ப்ரொசீஜரில் செய்து பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே ஒரு கிளறி மட்டும் கிளறி விட்டுருந்தா. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி கரெக்டாக ரெண்டே ரெண்டு விசில் தான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா பாருங்கள் நான் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ இது நம்ம எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மூடி ரெண்டு விசில் போட்டதுக்கப்புறம் நான் விசில் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது விசில் அடங்கிருச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரைஸும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை, எதுவுமே ஆகலை. லேயர்டாக சூப்பராக வந்திருக்கு. கிளறி விட்டுட்டு பாருங்கள் ரைஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. மஷ்ரூம் எல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.